दक्षिणामूर्तिसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् पूज्यम् आमृतरोर्मूले सुकासीनं जगद्गुरुं ज्ञानानन्दगिरिं वन्दे सद्गुरुं ज्ञानभास्करं वलगलामुणर्न्दोदर्कर्यवन् நிலவுலாவிய நீர்மலி வேணியின் அலையில் சோதிய நம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி நம பார்வதி பதையே ஹர மகாதேவ சத்குருநாத மகாராஜு கே ஜெய் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனாரோட சரித்திரத்தில் பிள்ளானி சருக்கம்னு சொல்லக்கூடிய கடைசி பகுதி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான பல லீலைகளை பரமேஸ்வரன் நடத்தும்படியாக அவர் பக்தி பண்ணினதெல்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் சுக்ல யஜுர்வேதியான சோமயாஜி மாரநாயனா சோமாசி மாரநாயனாருக்கு சிவபெருமானோட அருள் கிடைக்கும்படியாக பண்ணி அவர் யஜ்ஞத்துக்கு பரமேஸ்வரன் நேரிலேயே வந்திருந்து அவருடைய சமதர்சனமான புத்தியை பரிசோதனை பண்ணுறதுக்காக கள்ளுக்குடத்தோட அம்பாள் வர இவரும் இவரோட பரிவாரங்களும் சேரியிலேருந்து வர்றவா மாறி வர வெளியில் இருக்கிற ரூபத்தை பார்க்காமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை பார்க்குற தன்மை அவருக்கு குரு கிருப்பையால் இருந்ததுனாலே சிவபெருமான் என்று உணர்ந்து கொண்டு ஹவீஸு கொடுத்தாருங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து சுந்தரமூர்த்தி சுவாமி திருவாரூர்லேருந்து கிளம்பி தன்னுடைய பிராண சிநேகித்தரான சேரமான் பெருமாளை பார்க்குறதுக்காக கோவிலில் இருக்கிற பகவான்கிட்டையும் உத்தரவு வாங்கி கொண்டு பரவனாச்சியார்டையும் திருவாரூர் மக்கள்கிட்டலாம் உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறார் அந்த மாதிரி நிறைய தரம் சொல்லிவிட்டு கிளம்பியிருக்கார் அந்த தரம் கிளம்பினதுக்கப்புறம் திருப்பி திருவாரூருக்கு வரப்போகிறது இல்லைங்கிறது யாருக்கும் தெரியாது அவருக்கு அப்போ பதினெட்டு வயசு அங்கேருந்து அவினாசி வர்ற வழியில் முதலையால் முழுங்கப்பட்ட ஒரு குழந்தை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் அழுதுன்னு இருக்காங்கிறத பார்த்துட்டும் அந்த பையனுடைய தோழன் எதிர்த்த வீட்டில் அவனுக்கு பூனல் போடுறா இவாளுக்கு துக்கம் தாங்காமல் குழந்தை புத்திர சோகம் இருக்குது அவளுக்குன்னு தெரிஞ்சுண்டு அந்த முதலையுடைய வயிற்றிலிருந்து அந்த குழந்தையை தருவிக்கும்படியாக பதிகம் பாடினதையும் அந்த குழந்தைக்கு அவரே உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வச்சதையும் நாம் பார்த்தோம் பொதுவாக குழந்தைக்கு அப்பா தான் முதல் குரு அவர் தான் பிரம்மோபதேசம் பண்ணி வைக்கணும் ஏன் இவர் பண்ணினார்னு கேட்டால் அந்த குழந்தையுடைய பிரார்பதம் முடிஞ்சு போயிடுது அவள் அப்பா மூலமாக கிடச்ச சரீரம் போயிடுது இப்போ இந்த சரீரம் இப்போ கிடச்சதுக்கு யார் காரணம்னா அவர் தான் காரணம் சுந்தரமூர்த்தி சுவாமி தான் காரணம் அதனால் ஞான பிதாவாக அவரே இருந்து அந்த குழந்தைக்கு தானே அது இல்லையா முதல்ல முழுங்கின சம்பவம் கூட அனுகிரகமோன்னு நினைக்கிறா போல அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு கிடச்சிது அதை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி அவர் கொடுங்கோலர் வந்துட்டு செய்தியை கேள்விப்பட்டு அதை சொன்னவாளுக்கெல்லாம் அரசர் பரிசு கொடுத்தார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஆனந்தத்தில் தெளிச்சிருந்தார் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் அப்போது அமைச்சர்கள்லாம் அழைச்சி என் உயிருக்கு உயிரான நம்பி ஆர்வூரர் வரார் அந்த அவர் எழுந்தரோடுறதுக்காக அந்த நகரத்தை பிரமாதமாக அலங்கரிக்கணும் விரைவாக பண்ணணும்னு சொல்ல கிடுக எல்லா ஏற்பாடுகளும் மலை நாட்டு எல்லைக்குள்ள அவர் வர்றது அந்த நேரத்திலேயே இவருடைய வில் கொடி பொறித்த அந்த வெற்றி கொடிகளும் படைகளோடு போய் அவர் எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறார் வேத கோஷம் என்ன புஷ்பமாரி என்ன மங்கள வஸ்துக்கள்லாம் மேலே தெளிப்பா பொறிகள்லாம் தெளிப்பாள் நல்ல வாசனை திரவியங்கள்லாம் தெளிப்பா அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி பல கலைகளை சேர்ந்தவெல்லாம் நாதஸ்வரம் வாசிக்கிறவா பாட்டு பாடுறவா நாட்டியம் ஆடுறவா எல்லோரும் வரும்படியாக ஏற்பாடு பண்ணி அவருடைய ஹிரதயத்தில் இருக்கிற ஆனந்தம் ஆனந்தம்பூரா விழிப்படுறாப்பில் அப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு கொடுக்குறார் எல்லா இடத்தையும் முழங்கும்படியாக பண்ணுறார் நம்பி ஆரூரர் வரா தம்பிரான் தோழர் வரார்னு முரசு அறிவிக்கும்படியாக பண்ணுறார் அப்படி இவாளோட பாபம் எப்படி இருக்குன்னு சொல்றார் சேக்கிழார் சிந்தை மகிழும் சேலனனார் திருவாரூர்வார் என்னும் இவர்கள் தந்த மணிமேனிகள் வெவ்வேறாம் எனினும் ஒன்றாம் தன்மையராயுங்கிற ரெண்டு பேரோட சரீரம் வேற வேற ஆனால் ரெண்டு பேரோட பாவம் ஒரே பாவம் அது மாதிரியான ஒரு பிரேமை இருக்கும் அவள் ரெண்டு பேருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமி வரும்போது அவரை யானையிலே வரவேற்கிறதுக்காக யானையிலே வரார் சேரர் வந்துட்டு விழுந்து அவரை நமஸ்காரம் பண்ணி அந்த யானை மேலே அவரை ஏற்றி கொண்டு அவர் மேலே புஷ்ப மாதிரி பொழிஞ்சு திருவடியில் புஷ்ப மாதிரி பொழிஞ்சு விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவர் மேலே யானையில் உட்காண்ட பிறகு வெண்கொற்ற கொடையை தான் பிடிச்சுண்டு மகான்களுக்கு எப்படி மரியாதை பண்ணணும் குருநாதால் எப்படி கௌரவிக்கணுங்கிறதே பக்தாள் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா அப்படி அவரை வரவேற்று அழைச்சிட்டு போகிறார் அங்கே பக்தர்களுடைய சேனையும் இருக்கு இவருடைய நால்வடை வகை படை சேனைகளும் இருக்கு எல்லாரும் ஹரஹர மகாதேவான்னு கோஷம் பண்ண குதிரைகள்லேருந்து அதனுடைய குழம்படியிலேருந்து எழக்கூடிய அந்த தூசி அப்படி விண்ண முட்டும்படியாக இருக்க யானைகள்லாம் பிளிரும்படியாக பிளும்படியாக வரவேற்பு கொடுத்து அவரை தன்னுடைய ராஜ்யத்துக்கு அழைச்சுண்டு போகிறார் வழக்கம் போல் முதல்ல சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தானே போவாள் அப்படி சுவாமி தரிசனம் பண்ணின பிறகு அரண்மனை வாசலில் பிரமாதமாக பாது பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமி நட்பு நாள் அதை மறுக்க கெஞ்சி கேட்டுண்டு அவரை அந்த திருவடி பூஜையை ஏற்றுக்கும்படியாக பண்ணி ஆனந்தமாக குடும்பத்தோடு அந்த சிவனடியாருக்கு பூஜை பண்ணார் சேரமான் பெருமாள் அதுக்கப்புறம் அரண்மனையில் அவரை சௌக்கியமாக இருக்க முடியாத பண்ணி அவருக்கு வேளா வேலைக்கு வேணுங்கிற உபச்சாரணைகள்லாம் ஆட்களை போட்டு கவனிக்க முடியாத பண்ணாமல் தானே நின்று சேவை பண்ணுறேன் குருநாத்தாளுக்கு சேவை பண்ணுற பாக்கியம் கிடைக்கிறது விட்டு விடலாமா வேலைக்கு ஆள் போட்டு விடலாம் அப்பா சாமி எது கேட்டாலும் பண்ணிவிடுப்பா அப்படின்னா யாருக்கு பண்ணியும் அவனுக்கா நமக்கா இல்லையா அந்த பாக்கியத்தை விடக்கூடாது புத்திசாலிகளாக இருந்தால் அதனால் அப்படியெல்லாம் பண்ணி அவரை அழிச்சுண்டு எங்கெல்லாம் மலை நாட்டில் எங்கெல்லாம் சிவக்ஷேத்திரங்கள் இருக்கும் எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போகிறேன்னு சொன்னேன் அதே மாதிரி சேரமான பெருமாளோடு சேர்ந்து கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமி சேர நாட்டில் எங்கெல்லாம் சிவஸ்தலங்கள் இருக்கோ எல்லா இடத்தையும் போய் தரிசனம் பண்ணி ரொம்ப ஆனந்தமாக திவ்யமாக கழிச்சுன்னு இருக்கா இந்த சந்தர்ப்பத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமியை தெய்வமாக வழிபட்ட இன்னொரு சிவனடியார் நாயனார் சரித்திரத்தை நாம் இப்போ பார்க்குறோம் ஏன்னா சிவன் சார் சொன்னது நான் சொன்னேன் யாரெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனாரை வழிபட்டாலோ அவள்லாம் தெய்வ சாதுங்கிற நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள்னு சொல்லியிருக்கார் வேணிப்படிகள் மாந்தர்களில் சோமாசிமார நாயனாருக்கு எப்போ ஸ்தானம் கிடைச்சது யஜ்யத்துக்கு சுவாமி வரணும்னு ஆசைப்பட்டார் யஜ்யத்துக்கு வந்து போகிறத கூட்டின்னு போயிட்டார் சிவபதமே கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அடுத்தது என்னன்னா இவரை குருவாக தெய்வமாக வழிபட்டு சேரமான பெருமாளுக்கு அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்க போகிறது இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார் அவரை இவர் கண்ணால் பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பாடவும் பாடிவிட்டார் புதுக்கோட்டை பக்கத்தில் பெருமிழலை அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் குறும்பர் இனம்ங்கிற இன இனத்தை சேர்ந்தவர் குறுநில மன்னர்களுடைய வம்சத்தில் வந்தவர் நல்ல செல்வம் உள்ளவர் செல்வத்திலெல்லாம் பெரிய செல்வம் எதுன்னா பக்தி தான் செல்வம் இல்லையா பக்தி இல்லைன்னா என்ன இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா அந்த காசுக்கு எதாவது மதிய மரியாதை உண்டா துஷ்பிரயோகம் தானே அவர் நல்ல விதமாக செலவழியாதே அவர் சிவனடியாரர்களுக்கெல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் அன்னம் போடுவார் தினம் பத்து பேர் சாப்பாடு படுது நூறு பேர் சாப்பாடு படுது இன்றைக்கி நூற்றி ஒரு ஆறு இன்றைக்கி இல்லைப்பா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லவே மாட்டார் எத்தனை பேர் வந்தாலும் அன்னம் பாலிப்பார் அவளுக்கு நிறைய போக வர செலவுக்கெல்லாம் பணம் கொடுப்பார் வஸ்திரம் என்னென்ன வஸ்திரம் கொடுப்பார் சிவநாம ஜபம் பஞ்சாட்சர ஜபம் சிவ கைங்கரியம் சிவனடியார்கள் கைங்கரியம்னு பண்ணிகிட்டே இருக்கிறத சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய ஒரு பிரபாவத்தை கேள்விப்பட்டார் பேர்பட்ட ஒரு மகான் வாழக்கூடிய காலத்தில் நாம் இருக்கோமே இந்த மகான் திருப்படியை பிடிச்சுனுட்டா பரமேஸ்வரன் நம்மளை கூட்டின்னு வரே மேம் மெனக்கேடே வேண்டாமே அப்படின்னு தோணி திருவாரூர் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியை தரிசனம் பண்ணி தன்னுடைய அந்தரங்க பக்தியை வெளிக்காட்டி கொள்ளாத பக்தி அவரோடது சில பேர் மகான்கிட்ட போய் நமஸ்காரம் நான் இன்னூர்லேருந்து வரேன் இந்த வம்சம் அந்த வம்சம் அப்படியெல்லாம் சொல்லிப்பா அது தேவையில்லை இதெல்லாம் சரீரத்தை சம்மந்தப்பட்டது மகான்கள் உள்ளே பார்க்க தெரிஞ்சவா இல்லையா ராமகிருஷ்ணன் சார் சொல்லுவார் ஒரு கண்ணாடி பீரோவில் வச்சுருக்கிற சாமான் எப்படி தெரியுமோ அப்படி எதிர்க்க நிற்கிறவா மனசில் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியும்னே சொல்லுவார் அவாட்ட என்ன போய் நம்மளை பற்றி நம்ம சொல்லிக்கிறது அவசியம் என்ன தேவையில்லை இந்த ஜென்மா எடுத்துட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர குருநாதர் என்ன பண்ணுவார்னா ஜென்மா எடுக்க விடாமல் பண்ணுறவர்னா அவர் நம்மளோட கர்ம பந்தம் என்னென்னு தெரிஞ்சவர்னா அவர் அவர்கிட்ட போய் நம்மளோட பயோடேட்டாலாம் வாசிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தேவையில்லையே சில பேர் அந்தரங்கமாக பக்தி பண்ணுவா எங்கள் தகப்பனார் காஞ்சிபுரி வாட்டை கூட்டிட்டு போவா மகாபிரி வாட்டை நமஸ்காரம் மட்டும் தள்ளி நின்று தரிசனம் பண்ணும்பர் ஒன்றும் பேச வேண்டாம் பெர் நம்மளை பற்றி நம்ம என்ன சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிறதுல அவருக்கு எல்லாம் தெரியுண்டா சர்வஜமூர்த்திவர் என்ன பிரார்த்தனை பண்ணி நம்ம சொல்லி தான் அவர் கேட்கணுமா அவர் தெரியாதா சன்னிதானத்தில் நின்றுருந்தால் போகிறோம் அந்த பார்வை மேலே பட்டா போகிறோம்னு சொல்லுவார் இல்லையா அது மாதிரி எத்தனையோ பேர் அந்தரங்க பக்தாள் இருக்கா மகான்கள்ட்ட போய் இன்னார்னு சொல்லிக்க மாட்டாள் தள்ளி நின்று நமஸ்காரம் பண்ணுவாள் நம்மளால் அவளுக்கு இடஞ்சல் வந்துடப்படாதுன்னு நினைப்பா அந்த பார்வை கட்டாட்சம் மேலே பட்டால் போகிறோம் அவள் நின்னுன்று அடுத்து அந்த ரெண்டு மண் எடுத்து தலையில் போட்டுண்டா போகிறோம் அப்படி அந்தரங்க பக்தி பண்ணக்கூடியவர் வெளியில் ஒரு பற்றி தெரியவே தெரியாது தன்னோட ஊரில் வந்து பிரமாதம சிவகங்கிரி பண்ணுவார் இங்கே திருவாரூர் வந்தால் சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட அடங்கி உடங்கி இருப்பார் மையார் தடங்கண் பறவையார் மணவாளன் தன் மலர்கழல்கள் கையால் தொழுது வாய் வாழ்த்தி மனத்தா நினைக்கும் கடப்பாட்டில் செய்யாள் கோனும் நான் முகனும் அறியார் செம்பொற்றாளி நைக்கு உய்வான் உற்ற நெறி இதுவே என்று அன்பிலுற்றார் இவரை பற்றி தெரியத்துக்கு முன்னாடி

ஒரே ஒரு மந்திரம் இருக்கு அதுதான் எல்லாத்துக்கும் மேலே மகா மந்திரம் அது என்னன்னா குரு அப்படிங்கிற மந்திரணும் அவாவாளுடைய குருநாதரோட திருநாமத்தை ஜபிக்கிறதை காட்டிலும் உயர்ந்தது வேற ஒன்றுமே இல்லை அடியாரனுடைய திருநாமம் தான் பகவானே உகந்த திருநாமம் பாண்டவங்க இடுப்பில் கையை வச்சுன்னு கண்ணை மூடின்னு என்ன பண்ணுறாருனா ஜபம் பண்ணிட்டு இருக்காரா மௌன ஜபமால அந்தரி தரோனி ஸ்ரீஹரி ஜபே சதா பாண்டுரங்கன்னு ஒரு நாமத்தை ஜபிக்கிறாரா என்ன நாமம்னா ஞான தேவ் துக்காராம் ஞான தேவ் துக்காராம்னு ஜபிக்கிறா ஈஸ்வரனுக்கு உகந்த நாமம் இது அடியார்கள் திருநாமம் தானே அப்போ அந்த நம்பி ஆரூரங்கிற பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்றவராக இவா எல்லார் பேர்லையும் அந்த அழகு இருக்கு தெரியுமோ ஞான சம்பந்த பஞ்சாட்சரம் நம்பி ஆரூர பஞ்சாட்சரம் மணி நீ க பஞ்சாட்சர பூ நீ சாதுக்கள் திருநாமமே ஜபத்துக்கு உகந்தது குருநாதன் நாமத்துக்கு மேலே வேறு என்ன நாமம் இருக்கு அப்படி அந்த நாமத்தை ஜபம் பண்ணி மனசுனால் குருநாதரையே நினச்சி சந்தர்ப்பம் கிடைக்கிறதெல்லாம் போய் தரிசனம் பண்ணுவார் தள்ளி நின்று கைங்கரியம் பண்ணுவார் இந்த கிருப்பை எனக்கு சிவபதம் கொடுத்துடும் அப்படிங்கிற திருட நம்பிக்கை இருந்தது அதான் நஜமும் கூட தாடும் நம்பியாரூரர் நாமம் நவின்ற நலத்தாலே ஆளும் படியாய் அணிமாதி சித்தியான அணைந்த அதன் பின் மூழும் காதலுடன் பெருக முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் கேளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்பக் கெழுமினார் இந்த குரு நாம ஜபத்தினால என்ன நடந்துதான் அஷ்டமா சித்திகள்னு வந்து விடுத்தவர் அவர் ஏதாவது ஒன்று நினைச்சார்னா அது அப்படியே நடந்துடும் ஏதாவது ஒன்று சொன்னார்னா அப்படியே பழிச்சுடும் அது அவருக்கே தெரியல நாம சித்தி வந்தால் இது ஏற்பட்டுடும் தானே இயற்கையாக அந்த சித்திகள் இல்லாமல் பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணி குருநாதருடைய புகழே அதை பரப்புறதே தன்னுடைய வாழ்க்கையுடைய பயனாக நினைத்து கொண்டு பிரிய யோகீஸ்வரராகவும் சித்தபுருஷராகவும் இருந்தார் இந்த பெருமிழலை குறும்பருங்கிற மகாத்மா நிறைய பேருக்கு இப்படி ஒருத்தர் இருந்தார் தெரியாது பெரிய புராணம் படித்தா தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமாக சிவபக்தாருக்குள்ளே பிரசித்தமான ஒரு பேராக இவர் பேரை சொல்ல முடியல குருநாதர் வேறு இல்லை சிவன் வேறு இல்லைங்கிற அந்த குரு பக்தி நெறியில் ஒழுகக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறது இவருக்கு அவர் இருந்த ஊர்லேருந்தே ஒரு தியானம் கிடைக்கிறது என்ன அப்படின்னா குருநாதர் கைலாயத்துக்கு கிளம்ப போகிறாரோ அப்படிங்கிற ஒரு சமிக்ஞை அவருக்கு உண்டாருது யோகீஸ்வரருங்கிறதுனால எப்படின்னா நம்பியாரூரர் மனசில் தோணக்கூடிய எண்ணத்தை இவர் இங்கேருந்து பெருமிடலையிலேருந்து தெரிஞ்சுக்கிறாரா மகாபரிவா சொல்வா அந்த காலத்தில் மந்திர சக்தினால தப்போசக்தினாலே மனுஷ சரீரத்திலையே பல அற்புதங்களை பண்ணிகிட்டு இருந்தா மகாத்மாக்கள்லாம் இப்போ மந்திரபலம் தபோ பலம் குறைஞ்சு போயி எடுத்து எல்லாத்துக்கும் ஒரு சாதனம் வெளியில் வந்து விடுத்துங்கிற இப்போ ரெக்கார்டு பண்ணுறதுக்குன்னு ஒரு கருவி இருக்குது அந்த காலத்து அவசியம் இல்லை அப்படியே கேட்டு கிராகிய சக்தினால உள்ளே பிடிச்சி வச்சுருவாள் அஷ்டாவதானி நவாவதானி தசாவதானிலாம் இருந்திருக்கா ஒரே நேரத்தில் பத்து காரியம் பண்ணினாலும் பத்தையும் ஞாபகம் வச்சிக்க கூடியவெல்லாம் இருந்திருக்கா ஒரு விஷயத்தை நின்று வச்சுக்க முடியல ஃபோன் நம்பர் கூட ஞாபகம் இல்லாமல் செல்ல பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது நிலைமை இப்போது சாதனங்கள் வந்துடுத்து அப்படின்னா மனுஷனோட கண்டுபிடிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நமக்குள்ளேயே இருந்த இன்பில்ட்டாக இருந்த விஷயங்கள்லாம் வெளியில் வந்துடுத்து ஏன்னா நமக்கு தப்பஸ் குறைஞ்சி போய் அவர் அவரை பேர்பட்ட யோகீஸ்வரராக இருந்தார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கைலாயத்தில் இருக்கிற பரமேஸ்வரன் வேற இல்லை பூமியில் நடமாடினு இருக்கிற அந்த இளைஞனாக இருக்கக்கூடிய என் குருநாதன் வேற இல்லைங்கிற தீவிரமான நம்பிக்கையாம் சிவனே சிவஞானியாதலால் சுத்த சிவனே என அடி பவமானதின்றி பரலோகமாமே சிவனே சிவஞானி அப்படிங்கிற ஒரு தெளிவு யாருக்கு இருந்து அந்த குருநாதன் திருபடியை பிடிக்கிறாளோ அவ புஸ்தகம் எல்லாம் படிக்கவே வேண்டாம் எல்லா தத்துவ ஞானமும் உண்டாயிடும் அப்புறம் என்ன இந்த பவங்கிற வாழ்க்கை பவசாகரங்கிற துக்கம் நீங்கி பவன்கிற பரமேஸ்வரனுடைய சரணம் கிடச்சிடும்மா அதனால குரு சரணத்தை காட்டிலும் உயர்ந்ததில்லை குரு சேவையை காட்டிலும் உயர்ந்ததில்லை ஸ்மரணையை காட்டிலும் உயர்ந்ததில்லை இருக்கிற இடத்துலேருந்தே குருநாதான்னு நினச்சிட்டே இருக்கணும் அந்த திருநாமத்தையே இருக்கணும் நித்தம் நித்தம் நாடு நேமமுடன் நாடு நற்க நாடு குருநாதன் திருவடியை நாடு ஞானந்த குருநாதன் திருவடியை நாடு நினச்சா என்ன பண்ணும் அது குறை தீர்த்து கிருப்பை செய்யும் அடிகள் கிருப்பை கொண்டு கரையேற்றும் அடிகள் நித்தம் நித்தம் நாடு குறையெல்லாம் தீர்த்து வச்சு கரையாத்தி விடக்கூடிய அந்த திருவடிகள் இல்லையா அதை தனம்னு இருந்தாலே போதும் வேற ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த குரு பக்தியில் திளைச்ச நிலையில இருக்கிறவருக்கு என் குருநாதன் இனிமேல் நான் பார்க்க முடியாதா அவர் கிளம்பி கைலாசம் போயிட்டார் எனக்கு பூமியில் என்ன வேலை எனக்கு இனிமேல் இங்கே என்ன வேலை கண்ணு இழந்தவன் எப்படி வாழ முடியாதோ அப்படியே சேர்க்கிறார் சொன்னார் என் கண் மணியான குருநாதனை இழந்த நான் எப்படி வாழ்வேன் கண் இருந்தால் தானே வழி தெரியும் குருநாதன் இல்லைன்னு வழி யார் காட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு தாபம் ஏற்பட்டு யோக நிலையில் அப்படியே அமர்ந்து தான் இருந்த இடத்துலேருந்தே குருநாதருடைய இயல்புகளெல்லாம் சிந்தனை பண்ணுறார் தபோவனத்தில் என்னால் தான் குரு பாதுகைக்கு ரொம்ப முக்கியத்து கொடுத்தார் சுவாமி அந்த பாதுகா பூஜைக்கு பிராதானியம் உண்டு எல்லா மட்டங்கள்லையுமே குரு பாதுகைக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பா இந்த குரு சரணம் ஒன்று தான் நம்மளை எல்லா துக்கத்திலேருந்தும் காப்பாற்றுங்கிறது எல்லா மகான்களும் சித்தாந்தம் பண்ணின விஷயம் திருமூலர் சொல்கிறார் இதெல்லாம் என்ன அப்படின்னா தரிசிக்க பூஜிக்க சிந்தனை செய்ய பரிசிக்க கீர்த்திக்க பாதுகஞ்சூட குரு பக்தி செய்யும் குவலயத்தோர்க்கு தருமுக்தி சார்பு ஊட்டும் தானே குரு பாதுகே தரிசனம் பண்ணு குருநாதன் திருவடியை தரிசனம் பண்ணு வாய்ப்பு கிடைச்சாரு புஷ்பத்தை போடு கிடைக்கலையா மனசார வணங்கு குருநாதனையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய நடவடிக்கைகளையும் அவரோட வாழ்க்கையத்தையும் சிந்தனை பண்ணின்றார் அப்புறம் என்ன சந்தர்ப்பம் கிடைச்சா பரிசிக்க தொட்டுப்பார் திருவடியை தொட்டுப்பார் பாதுகையை தொட்டு வணங்கு அவர் நடந்து போன இடத்த தொட்டு வணங்கு அவரோட பெருமைகளையே சொல்லின்று அந்த பாதுகையை தொடர பாக்கியம் கிடச்சிதுன்னா சிரசை கொண்டு அதில் வெய்யே இல்லை பாதிகத்துக்கு சிரசு மேலே வச்சுக்கும் பாதுகம் சூடங்குற அப்படி குருபக்தி செய்யக்கூடிய குவலையத்தோருக்கு முக்தி மார்க்கிறதுக்கு வேறு பிரயத்தனம் பண்ண வேண்டாம் அவசியம் இல்லை இங்கே கேரளாவில் களத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமி பரமேஸ்வரன் எதிர்க்க நின்று போருமே நான் வந்துடுறேனே எங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் எனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை ஒன்றுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சீர்கள் வணுங்குற போதெல்லாம் வசதியெல்லாம் கொடுக்குறீர்கள் இந்த விளையாட்டு நீங்களும் நானுமாக விளையாடின விளையாட்டு நீங்கள் விளையாடி அதில் நான் ஒரு கருவியாக இருக்கிற விளையாட்டு ஐயா வாழ் திருவடுமுருதன் மகாலிங்கத்திட்ட வந்து சம்சாராக்கிய விஷால நாடக கிருஹே சர்வாணி ரூபாண்யகோன்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் இந்த சம்சார மேடையில் இந்த நாடகத்தில் பல வேஷம் போட்டுவிட்டேன் எனக்கு அழுத்து போயிடுத்து நீ போரும்னு சொல்ல மாட்டியா பரமேஸ்வரா போரும்பா வான்னு கூப்பிடேன் நானாக கிளம்பி வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரா ஒரு கார்த்திகம் மாவா சன்னிக்கு கேட்டார் சிவஜோதியை பார்த்து மகாலிங்கம் மரகர மகாதேவான்னு ஓடினார் கலந்துட்டார் அப்படின்னு தானே சரித்திரம் சொல்கிறது இல்லையா சிவ சந்நிதி ஜோதி ரூபமை திவி அது மாதிரி இவருக்கு என்ன தோணி போய் எடுத்து இந்த வாழ்க்கை போகிறோம் ராமகிருஷ்ண அரசர் சொல்லுவார் அம்மா குழந்தைக்கு நிறைய விளையாட்டு சாமான் வாங்கி கொடுப்பா அது விளையாடின்றே இருக்கிற மட்டும் இவன் ஆற்று வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாள் அதுக்கு அம்மா வேணும்னு தோணும் பசிக்கிறது இல்லை அம்மா தன்னை லாலனை பண்ணணும்னு நினைக்கிறது அம்மானு ஞாபகம் வந்துவிடுத்துன்னா அவ்வளோ நேரம் நான் விளையாடி பொம்மையை தூக்கி விட்டு அறிஞ்சிட்டு அம்மானு ஒரு கற்று கத்தும் அது வரலு வராமல் இருந்த அம்மா வேலையை போட்டுட்டு ஓடி வந்து குழந்தை கட்டிப்பாளாம் அது மாதிரி இந்த உலகத்தில் பகவான் பல விஷயங்களை கொடுக்குறார் பல போகங்களை கொடுக்குறார் அதில் நீ சுகமாக இருக்கேன்னு நினைக்கிற மட்டுக்கும் அப்படியே இருடா குழந்தைன்னு சாமியும் பேசாமல் இருப்பாரு என்றைக்கு இது போரும்னு உனக்கு தோணி போய்ட்டோ அன்றைக்கி ஒரு குரல் கொடுத்தா ஓடி வந்துடுவாரான் இல்லையா வெறுத்தேன் மன வாழ்க்கையை விட்டொழித்தேன் வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழித்தேன் விளங்கும் குழைக்காது உடைவேதியே இருத்தாய் இலங்கைக்கு இறையாயவனை தலை பத்தொடு தோல் பல இற்று விழ கருத்தாய் கடல் நஞ்சு அமுதுண்டு கண்டங் கடுக பிரமன் தலை ஐந்திலும் ஒன்று அறுத்தாய் கடலங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே ஏன் மனை வாழ்க்கை போரும்பா அழுத்துப்படுத்தி சக்கர பொங்கலே இருந்தால் கூட தனம் போட்டுட்டு இருந்தால் தங்கவே முடியும் அழுத்து போயிடும் புளிச்சு போயிடும் எது அழுக்கவே பகவத் பகவத்குணம் அழுக்காது எத்தனை கேட்டாலும் அழுக்காது பகவன் நாம அழுக்காது வேத பாராயணம் வேத கோஷம் அழுக்காது பகவானுக்கு பூஜை பண்ண அழுக்காது சாதுக்கள் சரித்திரம் அழுக்கவே இழுக்காது சத்சங்கம் அழுக்கவே இருக்காது ராவும் பகலும் பஜனை மேளாக நடக்கிறது மூணு நாள் நாலு நாள் பஜனை அட என்னையாது அப்படின்னு தோணவே தோணுது தினமும் கார்த்தாலும் அதை தோடைமங்கலம் பாடி ஆரம்பிக்கிற அதுதான் நேத்தி காட்டாச்சு நீங்கள் தோணவே தோணாத நகரவே முடியாது அதுதான் தெய்வீகம் லௌகீகம் அழுக்கத்தான் அழுக்கும் பிரமாதமாக இருக்குதுன்னு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிப்போம் அது ஷோரூமில் இருக்கிறது நல்லாயிருக்கும் நம்மள்கிட்ட வந்தோடனே நமக்கு போர் அடித்து போயிடும் ஒரு போட்டு போட்டுப்போமோ ரெண்டு தினம் போட்டுப்போமோ தெரியாது எந்த வஸ்துக்களுமே நம்ம கையில் கிடைக்காது மட்டுக்கும் அதில் ஒரு தாபம் இருக்கும் கிடச்சி விடுத்த செய்யின்னு போயிடும் அவ்வளோதான் மனசு இனிமேல் அடுத்த விஷயத்துக்கு தாகும் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்கிறா இல்லையா அதுதான் லௌகிகம் இதில் பகவான் ஆட்டினபடியெல்லாம் ஆடியாச்சு இனிமேல் போரணும்னு தோணி போயிடுத்து அதனால் என்னை வந்து அழைச்சிண்டு போ அப்படின்னு சுவாமிக்கு ஒரு செய்தி கொடுக்குறாராம் திருவஞ்சை களத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமி தலைக்கு தலை மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிகத்தில் தான் இது வருது தலைக்கு தலை மாலை அணிந்தது என்னே சடை மேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்னே ஒரு தலையால் பல தலைகள் போட்டுப்பாளா முன் மண்டை ஓட்டு மாலை அதை கழுத்தில் ஓட்டுக்கிறார் முண்ட மாலைன்னு சொல்லுவார் இல்லையா மண்டை ஓட்டு மாலை எங்கே போட்டுக்கிறார் தலையில் தலையில் நல்ல மாலை போட்டுக்கூடாதா தலைக்கு தலை மாலை அணிந்தது என்னே சடை மேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்ன குளிச்சுட்டு வந்தால் உடனே தோட்டிக்கு வந்துட்டு தண்ணி உள்ளே போய்டுறது கங்கைக்கு தலை இருக்கிற அலைக்கும் புலித்தோல் கொண்டு கதநாகம் கச்சு என்ன வஸ்திரமா பாரு புலித்தோலை போட்டு உடுத்திண்டு அதுக்கு மேலே பெல்ட் ஒரு பாம்பு வேற மலைக்கு நிகர் ஒப்பனவன் திரைகள் வலித்து எற்றி முழங்கி வலம்புரி கொண்டு அலைக்கும் கடலம் கரை மேல் மகோதை அணியார் பொழில் நஞ்சை களத்து அப்பனே ஒன்னையே நினச்சிருக்கிறவாளுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி வந்த கிரகம் அன்றிய சிந்தித்தெழுவார்க்கு நெல்லிக்கனியே சிறியார் பெரியார் மனத்திறல் உற்றால் முந்தி தொழுவர் இரவார் பிறவார் முனிகள் முனியே அமரர்க்கு அமரா சஞ்சி தடமால் வரை போல் திரைகள் தனியாது கடரும் கடலம் கரை மேலந்தி சலை சக்கர்வானே ஒத்தியால் அணியார் பொழில் அஞ்சை களத்தப்பனே வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழித்தேன் போறோம் பரமேஸ்வரன் வந்து அம்பாள் இப்படி பார்க்கிற அதான் சொல்லிவிட்டேன் போறோன்னு உடனே இந்திராதி தேவர்கள்லாம் நிற்கிறா பெரியவா ரொம்ப அழகா சொல்ல தெய்வத்தின் குரல்ல சுந்தரம் இங்கே வரையங்கிறான் இந்த வெள்ளை யானை ஐராவதம் அந்த இந்த பார்க்கில் போது வந்துதே இப்படியே சொல்கிறேன் பிரிவா நாலு கொம்போட விளவுலேருன்னு இருக்குமே அதை அனுப்பிச்சு தேவர்களில் நீங்கள் கூட போய் என் பக்தனை அங்கேருந்து அழிச்சுன்னு வாங்கும் அப்படின்னு சொல்லி சாமி அனுப்புகிறாராம் அந்த இடத்துல பெரியவா சொல்கிறார் மெய்யடியார்கள்ங்கிற நெஜ பக்தாளுக்கு பகவான் கொடுக்குற மரியாதை என்னன்னா பிரம்மாதி தேவர்கள் போய் கூட்டின்னு வரணுங்கிறாரான் பக்தாளுக்கு எந்த தெய்வமும் தன் பக்தளுக்கு மரியாதை கொடுத்துருக்குன்னு நான் பார்க்குறோம் இது அன்புக்கு அடிமையா இருந்தது தெய்வம் வேறு ஒன்றும் அதில் விஷயம் இல்லை எங்கிட்ட திருமணம்னு சுந்தரம் துடிச்சுன்னு இருக்கான் நீங்கள் ஐராவதத்தில் போய் ஆக்ஷன் வாங்க அப்படின்னு சொல்லு அவள் எல்லாரும் கிளம்பி ஐராவதத்தை எடுத்துட்டு வரா அன்னைக்கு ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரம் காலங்கார்த்தால நேரம் சேரமான் பெருமாள் பிரியவே மாட்டார் முக்கியமான இந்த ஸ்நானம் இந்த சரீர சுத்தி மாதிரி நேரங்கள் தவிர சாப்பிடும்போது ஒன்றா சாப்பிடுவாள் ராத்திரி படுத்துக்கிறது பக்கத்திலே இருந்து விசிறி விட்டு சேவை எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கிளம்புவார் அவர் கிட்டக்கே இருப்பார் காற்றால ஸ்நானம் பண்ணின்னு இருக்கார் அந்த நேரத்தில் அவர்கிட்ட சொல்லலை அங்கேருந்து திருவஞ்சக்கெழம் வந்துட்டார் வந்துட்டு பரமேஸ்வரன்ட்டு அப்படியே பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கிறத உனக்கு ஐராவதம் மனுப்பிச்சிருக்கேங்கிறார் சுவாமி பார்த்தா அத்தனை ரிஷிகள் நிற்கிறா பிரம்மாதி தேவர்கள் நிற்கிறா அத்தனை பேர் நிற்கிறானா ஐராவதும் நிற்கிறது மற்றவாக எடுங்களான்னு தெரியாது இல்லையா உங்களை அழைச்சின்னு வர சொல்லிட்டேன் யோஜனையே பண்ணலை சட்டுன்னு கிட்டே வந்து ஐராவத்தன் குனிஞ்சு காலை மடிச்சுது அது காதை படிச்சுன்னு அப்படி ஏறி உட்காந்துட்டார் ஐராவத்தை மேலே டக்குன்னு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற மாதிரி கிளம்பிடுச்சு ஜம்முன்னு ஆகாசத்தில் களம்புறத ஒரு நிமிஷம் மனசில் நினச்சிண்டாராம் நண்பனை அவருக்கு தெரிஞ்சு விடுத்த ஏன்னா அவருக்கு என்ன பாக்கியம்னா கழறிற்று அறிவார்னு ஒரு பட்டம் இருக்கு அவருக்கு எந்த ஜீவன் எது நினச்சாலும் அது அவருக்கு தெரியுமா எல்லா விலங்குகள் பட்சிகள் மொழி தெரியும்னா சிவன் சாருடைய சரித்திரத்தையே அது சொல்லப்பட்டிருக்கு மகாபிரிவா சொல்லார் அவனுக்கு மிருகங்கள் பாஷா பட்சிகள் பாஷா மனுஷா பாஷை மூணும் தெரியும்னு சொன்னாராம் கழறிற்று அறிவார் நினச்சது தெரியும்னா அவர் இவர் நினைச்சுட்டார் அவருக்கு தெரிஞ்சு போய்ட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில் அப்போதான் நெத்திக்கிட்டுன்னு வந்தவர் பதிரி போய் குதிரார் ஏறி வேக வேக வேகமாக வரார் வந்தா போது மேலே பதறி போயிட்டார் அச்சோ குருநாதா அப்படின்னு கதர்றார் பூமியில இருந்த பிடிச்சிருவார் குதிரை என்ன பண்றதுன்னா ஏ என் குதிரை ஆகாசத்தில் போகாதா குருநாதர் நினைச்சுட்டார் குதிரையோடைய காதுகளில் பஞ்சாட்சரம் சொன்னார்னு இருக்க சிவபஞ்சாட்சரம் சொன்னாரோ நம்பி ஆறு பஞ்சாட்சரம் சொன்னாரோ அது அவருக்கு தான் தெரியும் காதலை பஞ்சாட்சரம் சொன்ன உடனேயே அதுவாவது தேவலோகத்திலேருந்து வந்த ஐராவதம் இது பூமியிலேருந்து இருக்கிற குதிரை டக்குன்னு பறக்கிறது தான் அப்படி கம்பீரமாக சுந்தரமூர்த்தி சுவாமி ஐராவதத்தில் போகிறார் பின்னாடி சேருமான் பெருமாள் தன்னுடைய புறவியில் போகிறார் போய் குருநாதரை பிடிச்சிட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணி அந்த யானையோடு அவருக்கு முன்னாடி பைலட் வண்டியில் போகிற மாதிரி போகிறாருன்னு பெரியவா சொல்கிறார் ஆரா பெரிய பதவியில் இருக்கிறவா வந்து அவளுக்கு முன்னாடி ஒரு பைலட்டு வெஹிக்கிள் போகும் இல்லையோ அப்படி இவர் முன்னாடி போகிறாரா சேர்மான் பெருமான் சொல்லாம குழம கலவின உடனே அவருடைய மைக்காப்பாளர்கள் ஏன்னா சாதாரணமாக ராஜானாலே ராஜ விசுவாசம் இருக்கிற வீரர்கள்லாம் அவரை தெய்வமாக தான் வணங்குவா நம்ம நாட்டில் அந்த சம்பிரதாயம் இருந்திருக்கு அப்படி உத்தம ராஜாக்களும் இருந்திருக்கா அப்படி உத்தம பிரஜைகளும் உத்தம வீரர்களும் இருந்திருக்கான் அந்த தேசத்தில் வரலாறு காட்டுறது நிறைய நமக்கு அது இவர் சிவபக்தர் உத்தம ராஜா இனிமே அப்படி ஒருத்தர் பார்க்க முடியாத பெயர்பட்ட ஒரு மகாத்மா நாட்டை நல்லவா ஆள்றான்னாலே நம்ம பண்ணுற புண்ணியமெல்லாம் பலிக்கிறதுன்னு அர்த்தம் நாம் இன்னும் நிறைய புண்ணியம் பண்ணினா அந்த மாதிரி உள்ளவாளே நமக்கு நிலைச்சிருப்பான்னு அர்த்தம் பாபம் பண்ண பண்ண நம்மளுடைய பாபங்கள் தான் திரண்டு அங்கே போய் தாக்கும் புண்ணியம் பண்ண பண்ண புண்ணியம் திரண்டு நம்மளை வாழ வைக்கும் அப்போ அப்பேற்பட்ட ராஜா உடனே என்ன பண்ணால் அவங்களோட பக்தியை பாருங்க கத்தியை உருவிண்டு தங்களுடைய ராஜா அவரே ராஜா அவரே குரு அவரே தெய்வம் அவரை நினச்சிண்டு அவரை விட்டு இருக்க முடியாதே அவர் கைலாசத்துக்கு போகிறார் போல நம்ம எப்படி சேவை பண்ணாமல் இருக்கிறது நினச்சின்னு தன்னைத்தானே விட்டு விட்டாலாம் விரிவா சொல்கிறார் அந்த மாதிரி சாதாரணமாக பண்ணால் அது பாபம் ஆனால் ராஜாவை ராஜ பக்தியோடு பண்ணினதுனால அவளுக்கு வீர யாக்கை கிடச்சிதுங்கிறார் வீர சொர்க்கம் போன புண்ணியமாக யுத்தத்தில் செத்து போனால் அது மரணம் கிடையாது அது சொர்க்கம் அவளுக்கெல்லாம் அது மாதிரி வாழ்க்க வீர சொர்க்கம் கிடச்சி இவா வந்து அவருக்கு முன்னாடி பயிலட்டாக போகிறான் இது பிற சட்ன்னு எப்படி இருந்திருக்கோன்னு நினச்சி பார்க்க முடியல பெருமளிலே ஒருமர் இருக்கிற இடத்திலேருந்து எத்தனையும் பார்க்கிறார் இடகலை பெண்கல வழியாக போயிட்டு இருக்கிற சுவாசத்தெல்லாம் உள்ள ஒடுக்கி நடுவில் சுழுமுனைனு சொல்லக்கூடிய அந்த மத்திய நாடி வழியாக தன் பிராணனை உள்ள செலுத்தி அதுதான் சிவயோகம்ங்கிறது சுவாசி அப்படிங்கிறதுல இஸ்ஸுங்கிறது ஒற்றெழுத்து ஒற்றெழுத்து விட்டுவிட்டா வாசி திருப்பினா சிவா இந்த வாசி யோகத்தில் பயிற்சி உள்ளவர் இதெல்லாம் போய் அவர் எந்த இன்ஸ்டியூட்லையும் கற்றுக்கல குரு பக்தினாலே அவருக்கு அவ்வளவும் ஏற்பட்டு போயிடுதான் சேர்க்குடா சொல்கிறார் அவர் யோகீஸ்வரர் ஆகிட்டார் சித்தபுருஷர் ஆகிட்டார் ஞானி ஆயிட்டார் முக்காலும் உணரக்கூடிய சக்தி வந்துருத்தோம் எதனாலே குருநாதனை நம்பினதினாலேங்கிறார் குரு பக்திக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்போ இருந்த இடத்துல இருந்து அகாயன் குருநாதர் கிளம்பிட்டார் அவர் கைலாயம் போகிறதுக்கு முன்னாடி அங்கே கைலாச வாசல்ல நின்று குருநாதா வாங்கோன்னு கூப்பிட்டு அவரை நமஸ்காரம் பண்ணணும்னு நினச்சாராம் கபாலம் வெடிச்சது ஜோதியாக கிளம்பி போயிட்டார் என்ன சமாச்சாரம் நினச்சி பார்க்க முடியுமா தான் நடந்திருக்கே அப்படி கிளம்பி போயிட்டே இருக்கிறத திருக்கோவலூரில் அட்டவீரட்டானேஸ்வரரில் திருக்கோலூரில் வீரட்டானம் இருக்காங்க அந்தகாசுரனை அடர்த்த வீரட்டன் அங்கே இருக்கார் திருக்கோலூரில் இந்த பக்கம் உலகந்த பெருமாள் இந்த பக்கம் வீரட்டானேஸ்வரர் அந்த காசுரன் தன்னை அடர்த்த வீரட்டனும் அமுதருள் கோவலனும் முந்துர எழுந்தருள் முதுநகர் கோவல் சார் முதறி எந்த ஞானந்த குரு அருள் என்ன இந்நிழல் சோலை வளர் வந்தவர் வினை போக்கும் ஞானபுரீஸ்வரன் மலரடிசார் நெஞ்சமே ஞானபுரீஸ்வரர் தேவாரம் தபோவனத்து சுவாமியை பாடுறது அந்த வீரட்டானேஸ்வரர் கோவிலில் பெரியான கணபதினு ஒரு பிள்ளையார் இருக்கார் அந்த பிள்ளையார்கிட்ட பூஜை இருக்கா ஔவையார் பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறத பெரியவா சொல்கிறாரு அது பெரிய புராணத்தை கிடையாது இது என்ன புராணம்னு இது பெரியவா புராணம் தலைப்பே அப்படி தானே இருக்குது பெரியவா புராணத்தில் பெரிய புராணம்னு அப்படி தான் வருது கலந்து கலந்து அவர் சங்கல்பத்திலேயே இவா ரெண்டு பேரும் ஐராவதத்துலேயும் குதிரையிலையும் போகிறவா அங்கேருந்து வாளுக்கு தெரியறதா அவ நீ வரியான்னு கேட்குறாளாம் சொல்கிறாரு நான் பூஜை பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் அப்படின்னு இவ பதில் சொல்கிறாளாம் உள்ளூர் அவளுக்கு எண்ணம் இருந்தால் கூட பூஜையை பறக்க பறக்க பண்ணக்கூடாதுங்கிற எண்ணமும் இருக்கு இந்த பிள்ளையார் இருக்காரு வேணும்னே நிதானம் சாப்பிட்றாங்க நேவத்தியத்தை பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன்னு பாடியிருக்கான் பாலுங்கிறது இயற்கையாக கிடைக்கக்கூடியது இல்லையா பசுமாட்டிலேருந்து அது மாதிரி இயற்கையாக அமைஞ்ச நம்மளுடைய சரீரம் தெளித்தேனுங்கிறது தேனி அங்கங்கே புஷ்பத்துலேருந்து சேகரிக்கிறாப்பில் மகான்களுடைய வாக்கு ஞானத்தை சேகரிக்கிறது தெளி தேன் பாகுங்கிறது உருக்கிற வெள்ளத்தை உருக்கி அதுலேருந்து வர்றது இல்லையா அப்படி பக்தியினால் உருகக்கூடிய பக்திங்கிறது பாகு பருப்புங்கிறது அஷ்டாங்க யோகத்தில் எட்டாவது நிலையில் இங்கே லிங்கம் ஏற்படக்கூடியது பருப்புங்கிறது பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் எல்லாம் இந்த சரீரத்தோடு நான் உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் பாடினா இல்லையா வேணும்னே இந்த நாளை கலந்து வச்சுருக்காங்கிறார் பெரியவா மெதுவாக சாப்பிட்றது இப்போல்லையா சாப்பிட்டுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதே அவாளுக்கு முன்னாடி உன்னை கொண்டு விட்டு நீ நிறைய பாட்டெல்லாம் எழுதியிருக்கேன் இல்லையா அதில் குழந்தைங்களுக்கு நிறைய பாட்டு எழுதியிருக்கேன் தலைப்பெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் தெய்வத்தின் குரலில் கிழவியும் குழவியும் அவை அவ்வை கிழவியான் இது குழந்தை குழவியான் பிள்ளையார் அதனால் கிழவியும் குழவியும் பெரியவா சொல்கிறார் கம்பர் இளங்கோவடிகள்லாம் படிக்காதவா கூட இருப்பா அவ்வையார் படிக்காதவா இருக்க முடியாது ஆத்தி ஆத்திச்சூடியில் படிப்பு ஆரம்பமே ஒவ்வையார் தான் அரஞ்சைய விரும்பி தான் ஆகணுங்கன்னா அப்பேற்பட்ட மகா மேதையாக இருந்தும் கூட பொலமேல் ஒன்றும் குறைச்சல் இல்லை ஆனால் எளிமையாக குழந்தைகளுக்கு எழுதினா இல்லையா அப்படி சின்ன வயசுலேருந்து பக்தியும் ஒரு ஒழுக்கமும் சம்ஸ்காரமும் இருக்கணும்னு பாடுபட்டவள் பெரிய புலவர்களும் அசந்து போகிற அளவுக்கு பாட்டு எழுதுகிறவள் ஊர் ஊராக அலைஞ்சிருக்கா இத்தனை தம்பு கொடுத்தது யார் விக்னேஸ்வரர்ங்கிறார் பெரியவா அதனால் எல்லா குழந்தைகளுக்கும் பாட்டு எழுதினியோ இல்லையோ இந்த குழந்தைக்குன்னு ஒரு பாட்டு எழுது அப்படின்னு சொல்ல அப்ப ஒவ்வையார் எழுதினதான் சீத களபந்த அவரை பூம்பாத சிலம்பு பாடே பொன்னரைானும் பொந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து எழகரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக் கோடும் வேழமுகமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குசபாசமும் கொண்ட நீலமேனியும் நானவாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பொரி நூல் மார்பும் அந்த பாட்டில் விக்னேஸ்வர் பகவானோட ஸ்வரூப வர்ணனையிலேருந்து ஆரம்பித்து வர்ணிக்க முடியுமா சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான் அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பொழு நுகர் இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டின்னு ஆரம்பித்து யோக ரகசியம் பூரா சொல்கிறா இடைபிங்கலையின் எழுத்தறிவித்து கடையர் சுழுமனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கழு பாம்பின் ஆவின் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அஜவை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெழு கணலே காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படிலாம் யோக ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றா வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடும் மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி என்றைக்கும் பக்தி நெறியில் நிற்கணும் என்னைக்கும் சாதுக்களோடு இணங்கி இருக்கணும் பஞ்சாட்சரத்தோட மகிமே குருநாதா விக்னேஸ்வரா நீ சொல்லாமல் நான் அப்படி தெரிஞ்சுக்க முடியும் அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தன்னை ஆண்ட வித்தக விநாயகா விரே கடல் சரணேன்னு பாடி அருகம்புல்ல போட்டு அப்படி ஸ்துதி பண்ணி முடித்த உடனே தலையை சாட்டி இந்த பிள்ளையார் தும்புக்கியால் அப்படி தூக்கி பெரியவா அழகாக சொல்ல தும்பிச்சு கையும் பெரியவா அந்த தும்பிச்சு கைய அப்படி தூக்கி இவா எல்லாருக்கும் முன்னாடி கொண்ட விட்டுட்டாரா யாரு ஔார் முதல்ல போயிட்டா அப்புறம் பெருமளவில் குறும்பர் ஏன்னா குரு பக்தர் அவருக்கு முன்னாடி போயிட்டா இவ அதுக்கப்புறம் தான் இவா யானேல வரா பின்னாடி அவர் குதிரையில் வரார் அவ வீரர்கள்லாம் வரா இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமி தேவர்கள் புடைசி ஊழ வர இப்படி ஒரு வைபவமாக ஐராவத்தில் ஏற்றி என்னை அழிச்சின்னு போகிறாரே இந்த பெருவியை கொடுத்து தன்னை பாடும்படியாக தன் அடியார்களை பாடும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்து ரிஷிகள்லாம் பேசின்னு வராளாம் அவர் அழைக்க வந்திருக்கா இல்லையா வாழலாம் இது மாதிரி நடந்ததே இல்லை எத்தனையோ பக்தாளுத்துக்கா எல்லாருக்கும் சரீரத்தை விட்டுட்டு சிவபதத்தை அடைவா இவர் தன்னுடைய பூமியில் வாழ்ந்த சரீரத்தோடைய ஈராபதத்தில் வரார் அது இத்தனை தேவர்களும் வந்து அழைச்சிட்டு போகிற அளவுக்கு நடந்தது இல்லை அதனாலே அவெல்லாம் கேட்டாளாம் யாரை கூட்டின்னு மரத்துக்கு போகிறோம் நீங்கள் சொன்னிடையே நாங்கள் யார் அவனா என்ன சேர்ந்தவன் என் நண்பன் அப்படின்னு சொல்கிறார்னு ரிஷிகள் சொல்ல இவருக்கு உரிமை போயிட்ட அப்படியே மனசு தான் என்னை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் அப்பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்தே வான் என்னை வந்தெதிர்கொள்ள மற்ற யானை அருள் புரிந்து வேறு செய்தான் உத்தமனே அவர் சொன்னபடி நான் நடந்துட்டேனான்னு தெரியல என்னை பாடுறதுக்கு தான் அனுப்பிச்சார் நான் என்னென்னமோ கல்யாணம் பண்ணிண்டு விளையாடி ஊர் சுற்றி அப்படிலாம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு நாய் மாதிரி இருக்கிற என்னையும் நாயினேனை பொருட்படுத்து என்னையும் மதித்து வான் என்னை வந்து ஆகாசத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் என்னை எதிர்கொள்ளும்படியாக பிராகிருத்தமான உலகியல் சரீரத்திலேருந்து என்னை விடுபடுத்தி அப்ராக்கிருத்த சரீரம் கொடுத்துட்டார் இந்த பூமியில இருக்கிற உடம்பு மாறி இருக்கான்னு அது இல்லையா ஊனுயிர் வேறு செய்தான் கைலாசத்துக்கு நொடித்தான் மலைன்னு பேர் அவ்வளவு சுலபமா அங்கே போயிட முடியாது நொடித்தான் மலை உத்தமே ஆனை உரித்த பகை அடியே நொடுமிழ கொலோ பூனை உயிர் வெருட்டி உள்ளி யானை நினைத்திருந்தேன் வானை மதித்த மரர் அருள் புரிந்தான் உடித்தான் மலை உத்தமனி யானை உருவத்தை வந்த கஜாசுரனை அழிச்சு உறிச்ச அந்த தோலை உடம்புல உடுத்தார் இல்லையா அந்த யானைக்கும் இவருக்கும் பகைங்கிற வார்த்தையை மாத்துறதுக்கு எனக்கு இன்னைக்கு வெள்ளை யானை அனுப்பிச்சு விட்டேன் என் சரீரத்தில் நான் இருந்தாலும் வெளியில் பார்க்கறதுக்கு எப்படி எல்லாமோ நான் போக வாழ்க்கை வாழற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே என் ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி அவரையே தான் நினச்சின்னு இருந்தேன் அமரர்கள்லாம் வந்து என்னை பிரதட்சணம் பண்ணி என்னை யானை மேலே ஏற்றினாளே இது எப்படி நடக்கும் இது நான் அப்படி என்ன பண்ணிவிட்டேன் மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் எனை அந்தமால் விசும்பில் அழகு ஆனை அருள் புரிந்த தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விதவிதமா அலங்காரம் பண்ணிண்டு ஊர் சுற்றிண்டு வம்பு பேசிட்டு இருந்தேனா எனக்கு இப்படி அனுகிரகம் பண்ணிட்டாரே அப்படிலாம் உருகி உருகி பாடுறார் இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திரமாமுனிவர் இவன் யார் என எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் என் நண்பன் அப்படின்னாரா நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே ஹரஹர மகாதேவான் கத்திண்டு வர ரிஷிகள்லாம் ஹர ஒலி ஆகமங்கள் அறிவாரரி தோத்திரங்கள் பரமேஸ்வரன் இங்கே இருந்து பார்க்கிறாரா ஒரு சேரமான் பெருமானே அப்பேற்பட்ட வரவேற்பு கொடுத்தான் சிவபெருமான் தன் பக்தன் எப்படி அழைக்கிறார் இல்லையா விரவிய விண்ணலாம் வந்து எதிர்த்து இசைப்ப வரம் மலிவாணன் வந்து வழித்தந்தனை ஏறுவதோர் சிரம்மலி யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே இவர் பாட பாட ஒருத்தர் பக்கத்தில் நின்று எழுதிக்கிறார் யார் நிலைகட விண்ணதிர நிலமெங்கும் அதிர்ந்த மலையிட யானை ஏரி வழியே வருவேன் எதிரே அலை கடல் ஆலரையன் அதற்கொண்டு முன் வந்திரஞ்ச உலையணையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே யார் இவர் வருண பகவான் அவர் என்ன பண்ணுறார் இந்த பாட்டு அவர் தான் எழுதினாராம் இவர் சொல்ல சொல்ல ஏன்னா பெரியவா சொல்கிறான் வெறுத்தன் மனை வாழ்க்கைங்கிறது தான் பூமியில் எழுதின கடைசி பதிகம் இந்த பதிகத்தை ஆகாசத்தில் போகிறத எழுதுறாரா அது பூமிக்கு கிடைக்கணுமா அதனால பகவானுக்கு வருண பகவான் வந்து ஆர்டர் வாங்கிட்டு இருக்கார் பரமேஸ்வர அவர் அந்த எழுதுற என் அலர் கொண்டு முன்வந்திர ஊழி தோரூ முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சுவை நாவலூரன் சொன்ன ஏழிசையின் தமிழால் இசைந்தே பத்தினையும் ஆழிக்கடல் அறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே திருவஞ்சை கடத்தில் கொண்டு போய் டெலிவர் பண்ணு சொல்லி வருண பகவானுக்கு ஆர்டரா ஆழிக்கடல் அறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே அப்படி பாடிண்டு நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு பாடிண்டு கைலாசத்துக்குள்ளே நுழையிறான் ஐராவதத்தை இவர் இறங்கினார் குதிரையிலேருந்து அவர் இறங்கினார் கைலாச மலை வாசல்ல பெருமணியிலே குழுமன் நிற்கிறார் குருநாதா அப்படின்னு இவர் திருவாரூருக்கு வருவாரே இப்படியா வந்தீர்ன உங்கள் திருநாமத்தை சொன்னேன் கபால மோட்சம் கழிச்சு வந்துட்டேங்கிறத குரு பக்தி இல்லையா என்ன பண்ணாது பாட்டியை பார்த்தார் என்னமோ பூஜை பண்ணுறேன்னே எப்படி வந்தே நீ பெரியவா இதை அவள் பதில் சொன்னாலாம் மதுர மொழி நல் உமையா சிறுவன் மலரடியை முதிர நினைய கரிதோ முகில் போல் முழங்கி அதிர வருகின்ற யானையும் குதிரையும் காதம் கிழவியும் யான குதிரிழவியும்லமண்ணி பெரிய பாட்டை குதிரை எப்போ வேணால் வரட்டும் யானை எப்போ வேணால் வரட்டும் கிழவி வர முடியாமலே இருக்கட்டும் மதுர மொழி நல் உமையால் சிறுவன் விக்னேஸ்வரர் மலரடியை நினைக்கிற எது அரிதுன்னு கேட்குறாளாம் அவர் கொண்டா விட்டுட்டார் நான் எந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தேனோ அவர் தும்பிச்சு கையால் என்னை கொண்ட விட்டுட்டார் அப்படின்னு சொல்ல உள்ளே போகிற நேரத்தில் சேரமான் பெருமாள் தடுத்து நிறுத்தப்பட்டார் அவரோட வீரர்களும் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பான் அப்படியே இவர் மட்டும் உங்களுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லைன்னுட்டார் ரொம்ப வருத்தம் இருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு காட்டிக்க முடியாது இல்லையா நேரம் உள்ளே போனேன் அங்கே நந்தி பகவானோட உத்தரவை தங்க பெறம்போடு நின்றுட்டு இருப்பார் அவர் சொல்கிறவா தான் போகலாம் உள்ளே போனால் நவரத்தன மணி பீட்டத்தில் பரமேஸ்வரன் உட்கார்ந்துருக்கார் கம்பீரமாக தங்க மலை மாதிரி உட்கார்ந்துருக்கார் அந்த தங்க மலை மலைமேரி ஒரு மரகத கொடி சுற்றி பக்கத்தில் அம்பாள் இருக்கா இவர் அப்படியே கண்குளிர பார்த்து அனுகிரகம் பண்ணி சுந்தரா வா உலகம் உய்ய போயிட்டு வந்தியான்னு கேட்குறேன் ஒரு திருவடிகளில் விழுந்து நமஸ்காரம் பண்ணார் சுந்தரமூர்த்தி சுவாமி எத்தனையோ தப்புகள் பண்ணியிருப்பேன் என் மேலே கருணை கொண்டு என்னை அழைச்சுட்டையால் ரொம்ப சந்தோஷம் கீழே இருக்கிற அந்த நம்பி ஆரூரோட காம்பீரியலாம் போயிடுத்தேன் இப்போ பழைய ஆளார சுந்தரர் ஆகிட்டார் இல்லையா பணிவு தானே அங்கே இருக்கணும் அதனால் அடியேன் பிழை பொறுத்தென்னை ஆண்டு கொண்ட தொடக்கினை நீக்கி முடிவிலா நெறி தரும் கருணையின் தரத்தோ என முன்னப்படியும் நெஞ்சோடு பன்முறை பணிந்தழும் பரம்பரை ஆனந்த வடிவு நின்றது போல் இன்ப வெள்ளத்து மலர்ந்தனர் வன் என் தப்புகள்லாம் பொறுத்து என்னை ஆட்கொண்டே பகவானே உங்கள் கருணைக்கு மேலே என்ன இருக்குது எனக்கு என்ன தகுதி இருக்கப்பா அப்படின்னு விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் சரி பழையபடி இவன் கைங்கரியத்தை பண்ணலாம்ண்ண சரி என்ன முகம் மாட்டமாக இருக்கேன் என்ன பூமியில் இருக்கிற மட்டுக்கும் நீங்கள் என்னை எப்படி வச்சுருந்தேள் உனக்கு தோழனாக என்னை தந்தோம்னு சொல்லி தம்பிரான் தோழனாக தானே நீ இருந்தேன் ஆமாம் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் ஆயிட்டார் ஒன்றும் தெரியாத மாதிரி யார் அதுன்னு கேட்குறார் உங்களுடைய பரம பக்தர் சேரமான் பெருமாள் அவர் வந்து வாசலை தடுத்துட்டா அவர் வர முடியல லேசாக ஒரு சிரிப்பு சிரிச்சுண்ட நந்தியை கூப்பிட்டு அவனை வா அப்படின்ன அவர் அங்கேருந்து வந்து நமஸ்காரம் பண்ணார் பூமியில் திருவஞ்சிய களத்தில் எத்தனை சேவை பண்ணியிருப்பார் சுவாமிக்கு அந்த பரமேஸ்வரனை நேர பார்க்கறதுனா எப்பேற்பட்ட பாக்கியம் இல்லையா அன்னார பார்த்து விழுந்து நமஸ்காரம் பண்றேன் பரமேஸ்வரன் அவர் கேட்டாரா என்னோட அனுமதி இல்லாமல் நீ எப்படி வந்தேன்னு கேட்டாரா அவர் பதில் சொல்கிறார் உங்கள் சங்கல்பம் இல்லாமல் நான் எப்படி வர முடியும் அப்படின்னார் என் குருநாதரை நினைச்சுட்டேன் உங்கள் கருணை உங்கள் கருணை வெள்ளம் என்னை உந்தி தள்ளி கொண்டு வந்து கொடுத்தோம் நானாக வர முடியுமா கைலாசத்துக்கு பரமேஸ்வரை சிரிச்சுண்ட என்ன வேணும் ஞான உலான்னு ஒரு கிரந்தம் ஒன்று எழுதியிருக்கேன் உங்கள் எதிர்க்க அதை பாடுறதுக்கு எனக்கு அனுகிரகம் வேணும்னு கேட்குற பாடுன்னு சொன்னாரு பரமேஸ்வர் அதை இவர் பாட இவர் எழுதின கிரந்தத்தை அரங்கேற்ற அங்கே தான் பண்ணுறாரான் யாருக்கா இந்த பாக்கியம் கிடைக்குமோ கைலாசத்தில் சிவபெருமான் முன்னாடி அவர் மேலே எழுதின பாட்டை பாடி பிரத்யட்சமாக செவிமெடுத்து சுவாமி கேட்கிறார் அப்படின்னா அதை விட பாக்கியம் என்னன்னா அவரோட பக்தி திறம் அவரோட பாடல்கள்லேயே சாதாரணமாக தெரியறதுன்னு சொல்கிறான் என்ன சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் செப்பனா அமைத்தே ஏன் வந்தனை செய்ய தலையமைத்தேன் கை தொழகமைத்தேன் வந்தனை செய்வதற்கு அன்பமைத்தேன் மெய் வைத்தேன் வெந்த வெண்ணீரணி ஈசற்கு இவையான் விதித்தனவே என்னுடைய சரீரம் என் புலன்கள் எல்லாம் ஈஸ்வரனுக்கே அர்ப்பணம் என் என்னுடைய சரீரம் வேறு என் காரியம்னு எதுவும் சுவார்த்த காரியங்கள் பண்ணாது என் மனசு அவரைத்தான் நினைக்கும் என்னுடைய நாக்கு அவரை பற்றி தான் சொல்லும் அவர் நாமந்தான் சொல்லும் என் சிரஸ் அவரை மட்டும்தான் வணங்கும் என் கைகள் அவரைத்தான் வணங்கும் அவருக்கு சேவை பண்ணுறது அவரோட உறவு கொண்டாடுறதுங்கிற அன்பு மட்டும்தான் என் ஹிருதயத்தில் வரும் அவர் மேலே இருக்கிற அன்பு நாலு உடம்பில் வேர்வை அரும்பும் என்னுடைய நித்தியில் அவருடைய பஸ்மம் தவிர நான் எட்டுக்கிறது இல்லை அப்படி என்னையே நான் அவருக்குன்னு அமைத்து கொண்டேன் அப்படி நிறைய பாடல்கள் பொன் வண்ண திருவந்தாதி அவர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிதம்பரத்தில் அவர் பாடியது பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வேனி பொலிந்திருக்கும்னு அவர் பாடினது சேரமான் பெருமாள் அவ்வளோ அழகான பாடல்கள்லாம் பாடியிருக்கார் அப்படி ஞான உலா அங்கே அவர் பாடின உடனேயே பரமேஸ்வரனுக்கு கண் காமிச்சார் தர்மசாஸ்தா அப்படின்ன அப்படின்னா அவர் எ இந்த ஞான உலாவே திருப்பிட ஊர்னு திருவஞ்ச கலத்துக்கிட்டு இருக்கு அந்த ஊரில் இருக்கிற தர்மசாஸ்தா மூலமாக தான் பூமிக்கு வந்து தான் சேக்குநாட் சொல்றேன் என்ன கைலாசத்தில் எழுதின பாட்டு இங்கே பூமிக்கு எப்படி கிடைக்கும் அது கிடைக்கும்படியாக பரமேஸ்வரன் அந்த தர்மசாஸ்திரா மூலமாக திருப்பிட ஊரில் இந்த கைலாய ஞான உலா கிடைக்க பண்ணினார் இவரோட பாவம் பூரா பிரேம பக்தி சேர்மான் பெருமாள் பூரா மாதுரிய பக்தி நிரம்பின பாடல்கள் தான் இருக்குமா தன்னை நாயகியாகவும் பரமேஸ்வரன் நாயகனாகவும் நினச்சிட்டு உருகி உருகி கதர்ற பாட்டுகள் தான் எல்லாமே அதையும் ஏற்றுக்கொண்டு இந்த சிவகணங்களுக்கு தலைவர்களாக இருந்து நீங்கள் கைங்கறி பண்ணுங்கன்னு சொல்லி பழையபடி விபூதி மடல் எடுத்து நம்பி அவர் கையில் கொடுத்துட்டார் அவரும் பரமேஸ்வரனுக்கு அணுக்க தொண்டராக கைங்கறி பண்ணி கொண்டு சேருமான் பெருமாளும் அங்கே இருந்து சிவகணங்களில் நிறைய கணங்கள் உண்டு அதில் ஒரு கணத்துக்கு அவர் தலைவராக போட்டார் இந்த திருத்தொண்டர் தொகை பாடுறதுக்கு காரணமாக இவருக்கும் பரமேஸ்வரனுக்கும் வசவு கொடுத்தார் விரண்மிண்ட நாயனார் அவர் அங்கே தான் இருக்கார் அவர் சிவகணத்தில் அவர் ஒரு கணத்துக்கு அவர் பரமேஸ்வரனை ஆக்கியிருக்கார் பிள்ளையார் அணுகிறத்துனால வந்த ஒளையார் கைலாசத்திலேயே இருக்கும்படியான பாக்யம் குரு சரணார்விந்தம் குரு திருநாமந்தவர் ஒன்றுமே தெரியாத பெருமிழலை குறும்பர் அவரும் கைலாசபதி வடைஞ்சார் நம்பி ஆறுவருடைய கிருபையாலே ராமலிங்க சுவாமிகள் பாடுறாராம் காண இந்திரனும் மாலயனும் மாதவரும் தான் காண இறையருளால் தனி தவள யானை மேல் கோன் காண எழுந்தருளி குலவியனின் கோலமதை நான் காண பெற்றிலனே நாவலூர் பெருந்தகையே எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே என் மனக்கண்ணான நான் பார்க்குறேனே ஆகாசத்தில் அவ்வளோ பேரும் பார்த்தாலுமே தேவர்கள்லாம் பார்த்தாலுமே தேவேந்திரன் மகாவிஷ்ணு பிரம்மதேவன்லாம் வந்து உங்களை அழிச்சின்னு போனாலாமே அப்படி தனி தவள யானை வெள்ள விளையர் அகிரபதத்தில் அப்படி ஏறி சேரமான் பெருமானும் பக்கத்தில் இருந்து உங்களை தரிசனம் பண்ணும்படியாக நீங்கள் எப்படி போயிருப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கிறேன் ஆரூரா நின் பெருமை அயன்மானும் மழப்பரிதே யாராலையும் உங்கள் பெருமையை சொல்லிட முடியுமா பெயர்பட்ட மகாத்மா நீங்கள் ஒரு கிரகஸ்தர்மத்தில் எப்படி வாழணும்னு காட்டினார் ஆசாபாசங்கள் நிரம்பின நிலையிலையும் பக்தியால் எப்படி கடை காட்டினார் பகவான் சத்திய சத்தியத்தை மீற நிலைமை வந்துவிடுத்துனா தன் அடியவனானாலும் அந்த தவறுக்கான தண்டனை அனுபவிக்கணுங்கிறத பரமேஸ்வரன் நமக்கு காட்டி கொடுத்தார் ஆனால் அந்த அன்புக்கு இறங்கி அருள் பண்ணுறதையும் காட்டி கொடுத்தார் இப்படி ஒரு சௌலபியம் பரமேஸ்வரனோட கருணை திறம் இந்த சரித்திரத்தில் வெளிப்படுறது நல்ல அழகும் இளமையும் மனைவிமார்களும் பொழுது அரசர்கள்லாம் வந்து அடிதொழும்படியான நிலையில் செல்வச் செழிப்போடு இருக்கும்போது வெறுத்தேன் மனை வாழ்க்கைன்னு ஒருத்தரை பாட்டிட முடியுமோ இல்லையா இது போகம் அல்பம் இது இது காலல் நீர் போல காணல் நீர் பற்றி சொல்லும்போது சுவாமி விவேகானந்தர் செல்வர் தூரத்தில் தண்ணி மாதிரி தெரியும் தாகம் எடுத்துக்கிட்டே போனால் அடச்சா இந்த தண்ணி இல்லைப்பா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் காணல் நீர் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னு தான் இருக்கும் உன் புத்திக்கு அது தண்ணி இல்லை காணல் நீர்ன்னு தெரிஞ்சிடும் ஆனாலும் கண்ணில் காணல் நீர் தெரிஞ்சுட்டே இருக்கும் அது மாதிரி ஞான நிலை வந்த பிறகும் உலகம் உலகமாக தான் இருக்கும் இதை தாண்டி அதுக்குள்ளே தெய்வத்தை பார்க்கணும் அதுதான் ஞானம் இல்லையா இப்படி உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டே பரமேஸ்வரனை எப்படி பக்தி பண்ணணும் பகவான் அன்புக்கு எவ்வளவு எளியவன் ஆளுக்கு பிச்சை எடுத்து கூட சாப்பாடு போட தயங்காத ஒரு சாமி இல்லையா பகவானோட எளிமை என்ன அவரோட கிருபை என்ன அவரோட சௌலபியம் என்ன அப்படின்னா அரூரர் மாதிரி பக்தி நம்ம பண்ண முடியாது அதை லெவலேசம் பண்ணுற ப பட்சத்துக்கே பரமேஸ்வரன் இறங்கி வந்து ஓடோடி கருணை பண்ண தயாராக இருக்கானுங்கிற ஒரு திவ்ய சரித்திரம் இந்த சரித்திரத்தை முதல்ல கொஞ்சம் சொல்லிட்டு சேர்க்குழார் பெருமான் தெளிவாழ் அந்தனர் எழுத ஆரம்பிக்கிறத அந்த சரித்திரத்தை நிறுத்தி விடுறார் அதுக்கப்புறம் தெல்லிவாழ் அந்தனர்கள் சரித்திரத்திலேருந்து சொல்லி அதை முடிச்சுட்டு வெள்ளாரிய சறுக்கம்னு ஐராவதத்தில் ஏறி கைலாசம் போகிறான்னு சொல்லி முடிச்சுட்டேன் சரித்திரம் நாம் அந்த சரித்திரம் முழுமையாக கேட்டால் பக்தாளுக்கு சௌரியமாக இருக்குமேங்கிறதுக்காக அந்த சரித்திரத்தை பூர்த்தியாக குரு கிருப்பையால் சொல்கிறோம் நம்பியார்வரர் கைலாசம் அடைஞ்சார் சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் பூர்த்தி இப்போது அவர் எழுதின திருத்தொண்டர் தொகையிலேருந்து நம்ம பெரிய புராணத்தை ஆரம்பிக்கிறோம் பகவானே அடியெடுத்து கொடுத்தது தெல்லி வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சிதம்பரத்தில் பரமேஸ்வரனை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய பரம பாக்யசாலிகளான அந்த தீட்சிதர்களுக்கு யார் அடங்கி அடியவர்களாகி பக்தி அவள் மேலே நான் பக்தியோடு இருக்கேன்னு பரமேஸ்வரன் சொல்கிறான் அப்படின்னு அவ பெருமையை சொல்லிட முடியுமா சேக்கிலார் சொல்கிறார் எனக்கு தகுதி இல்லையே சொல்கிறதுக்கு தகுதி இல்லையே வார்த்தை கிடைக்கலையே அப்படிங்கிறார் அதுலேருந்து அவ தொகையடியார்னு சொல்கிறது அவள் ஏன்னா ஒருத்தர் கிடையாது தில்லை மூவாயிரவர் அப்படியே மூவாயிரம் பேர் அது அதுக்கடுத்து தனி அடியார் திருநீல கண்டத்து கொவனார் கடின்னு தனி அடியார் ஆரம்பிக்கிறது சிதம்பரத்தில் தான் பெரிய புராணம் இயற்றப்பட்டது இந்த புராணத்தோட நாயன்மார்கள் சரித்திரத்துடைய முதல் சரித்திரம்னு சுந்தரமூர்த்தி சுவாமி வாக்குலேருந்து வரது பார்க்கும்பொழுது சிதம்பரத்துலேருந்து தான் அதை ஆரம்பிக்கிறது அதனால் தெல்லிவாழ் அந்தானர்கள் சரித்திரத்துலேருந்து நாம் பெரியபுராணத்தை சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வாக்கினால் நாம் அனுபவிக்க போகிறோம் நம்ம பார்வதி பதையே ஹர மகாதேவ